காவல்துறையிடம் செல்போனை ஒப்படைக்காத டிடிஎஃப் வாசன் 2 நாட்கள் அவகாசம் தருமாறு கோரிக்கை. இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர்தான். கோவையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்பு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.